நம்ம எக்ஸாம் துணைவன் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். போட்டித் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் எக்ஸாம் துணைவன் சார்பாக வணக்கம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா வந்து சென்னை மெட்ரோ ரயில் லிமிட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண ஜாப் தான். ஸோ எக்ஸாம் கிடையாது, அப்ளிகேஷனுக்கும் ஃபீஸும் கிடையாது, இன்டர்வியூ மட்டும்தான் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ரெண்டு விதமான போஸ்டிங் இருக்குது, சைட் இன்ஜினியர் சிவில், அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ஜினியர் சேஃப்டி. ஸோ சைட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பர் மந்த் சாலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 40,000 ரூபாய் கொடுக்குறாங்க. போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 இருக்குது. ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகபட்சம் வந்து 30 இருக்கணும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மினிமம் வந்து 5 இயர் கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 இயர். ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்ஜினியர் சேஃப்டி. ஸோ இதுக்கான சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மாதத்துக்கு வந்து 40,000 ரூபாய். வேகன்சி வந்து ஒன்று தான் இருக்குது. ஏஜ் லிமிட் பார்த்திங்க அப்படின்னா வந்து அதிகபட்சம் 30. எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 இயர் கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்ட் போஸ்டிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 இயர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 15/6/2019 அன்னைக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். ஸோ டேட்டா வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்டர்வியூ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு தான் ப்ராசஸ்ஸு, எக்ஸாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதை இன்டர்வியூ பார்த்திங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து 9 மணிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. 15/6/2019 அன்றைக்கி வந்து 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சைட் இன்ஜினியர் சிவிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து சிவில் தான். ஸோ சிவில் இன்ஜினியரிங் நீங்கள் படிச்சிங்கன்னா வந்து அந்த ஜாபுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து இன்ஜினியர் சேஃப்டிக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவில் இன்ஜினியர் தான். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிப்ளமோ சேஃப்டி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் டவுன்லோடிங் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ண போகிறீங்க. ஸோ ஆஃப்லைனில் பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயும் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அந்த வேலைக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வேலைக்கு நம்ம வந்து எப்படி விண்ணப்பிக்கிறது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி நீங்கள் வந்து இன்டர்வியூ போகிறப்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கையில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து அட்ரஸுக்கு கூட சென்ட் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது, எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஸோ அப்ளிகேஷன் டாப் கார்னரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களை ஃபோட்டோ ஓட்டுற மாதிரி இருக்கும். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நேம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து ஃபாதர் நேம், ஹஸ்பண்ட் நேம். ஸோ ஃபீமேலும் இந்த வேலைக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் வந்து மேரிட் ஆச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேஸ்ட் அப்புறம் வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து எல்லாமே நார்மலாக வந்து அப்ளிகேஷன் எப்படி ஃபுல் பண்ணுவோம் அது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருந்தால் மறக்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ அந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு 15/6/2019 அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காலையில் 9 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் பார்க்குற அந்த அட்ரஸுக்கு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ண தேவையில்லை, நீங்கள் வந்து கையில் எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ வந்து எந்த ஒரு இதுவுமே வந்து போஸ்டல் மூலமாக சென்ட் பண்ண தேவையில்லை. இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனாலே போதும். அங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது, அதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நோட்டிஃபிகேஷனே பார்த்திங்க அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கேள்விகள் மற்றும் சந்தேகங்கள் மறக்க வந்து கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள், வந்து கண்டிப்பாக நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போகிற எக்ஸாம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அது மட்டும் இல்லாமல் ஜாப் நோட்டிஃபிகேஷன் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ அடுத்த ஒரு எஜுகேஷன் ஜாப் நோட்டிஃபிகேஷனை சந்திப்போம். நன்றி.